பிரம்மையா இல்ல பொம்மையா? லட்சுமி இந்த வீட்டை விட்டு ஓடலப்பா. அவன் உத்தமி, அவன் எந்த தப்பும் பண்ணல. உங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக நாங்க ஆடின நாடகம். அப்பா இப்பவுமே எங்கப்பா? எங்கவோ உண்மையை சொல்லிடுவாளோங்கிற பயத்துல
நாங்க எல்லாம் சேர்ந்து அவளை எப்படி ஆறுதல் சொல்றதுன்னே தெரியல. எப்படியாவது சொல்லுங்க. உங்க அம்மா செத்து ஒரு மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள உங்க அப்பாவும் போயிட்டார். நினைச்சாலே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இந்த குடும்பத்துல 40 வருஷமா வேலை செய்யறேன். எனக்கு தெரிஞ்சு முத்துமா மாடுகளுக்கெல்லாம் துரோகம் பண்ணல, ஆனா ஒரு மாடு முட்டி செத்துருக்காருன்னு நினைக்கும் போது நாம எல்லாம் முட்டிக்கிட்டே சாகலாம் போல இருக்கு. ஆனா மண்டை வலிக்குமேன்னு தான் பாக்குறேன். எங்க அத்தா என்ன மாடு முட்டியா செத்தாரு, பின்ன என்ன ஆடு முட்டியா செத்தாரு. எல்லாருமா சேர்ந்து அவன் மேல கலங்கத்தை சுமத்தது மட்டும் இல்லாம அந்நியாயமா கொலை பண்ணிட்டீங்களா, என் வாழ்க்கைய நாசமாக்கிட்டீங்களா. தம்பி சொன்னா கேளுங்க, என்ன விடுங்க. என்ன இப்படி அடிச்சுக்கிறாங்க, நியாயமா இந்த உடம்புக்கு நீங்க போய் தடுக்கலாம். நீங்களே எப்படி நீங்க போய் தடுக்க கூடாதா? முடியாதுதானே உங்களை சொல்றேன். நீங்க சொல்லிட்டீங்க, நான் சொல்லல. இந்த உடம்புக்கு ரேஞ்சே எவ்வளவுதான். நாராயணன் என்னது நாராயணன் ரொம்ப முக்கியம், சும்மா இருங்க ஐயா. தோட்டத்துல அடிச்சுக்குவாங்க, எப்ப கோவம் வருதோ அப்பதான் அடிச்சுக்க முடியும். இதுக்குன்னு இடமா பார்த்துட்டு இருக்க முடியும். ஐயோ எனக்கு வர இதுக்கு என்ன பண்ண போறீங்க? ஓடிடலாம்னு பாக்குறேன். நாங்க போய் தடுப்போம். தம்பி தம்பி சொன்ன கேளு. அடுத்த பலி நீதான். பார்த்து வளர்ந்த பையன் அடிப்பட. பால் சாப்பிடுங்க. எங்க இந்த பொம்மை எப்படிங்க இங்க வந்தது? ஸ்டோர் ரூம்ல இருந்து நான் தான் கொண்டு வந்தேன். அது எப்படிங்க ஸ்டோர் ரூமுக்கு வந்துச்சு? இது என்ன கேள்வி? எப்பவும் அங்க தான இருக்கும். அது இல்லங்க, எங்க அக்கா போய் கண்ணன் கேட்டா நான் தான் அத கொடுத்து அனுப்பிச்சேன். மறந்து போய் விட்டுட்டு போயிருப்பான். விட, நிச்சயமா விட்டுட்டு போயிருக்க முடியாதுங்க. பொம்மையை கையில எடுத்துட்டு கார்ல ஏறி போற வரைக்கும் நான் பாத்துட்டு இருந்தேனே. அப்போ பொம்மை தானா கார்ல இருந்து குதிச்சு நடந்து வந்து ஸ்டோர் ரூம்ல உட்கார்ந்துச்சுன்னு சொல்லி? அது இல்லங்க. பார், அனவசியமா சின்ன விஷயத்தெல்லாம் பெருசு பண்ணாத. நீ ஏதோ குழப்பத்துல இருக்கு, அதனால உனக்கு எதை பார்த்தாலும் சந்தேகமா இருக்கு. தயவு செய்து என்ன தனியா விடு.